காமெடியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது படம். சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணியிருக்காரு, டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு, ஆனால் பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். ஆ, சாட்டிஸ்ஃபேக்ஷன் படம் தான், காமெடி மட்டும்தான், மற்றபடி கான்செப்ட் வைஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, சும்மா அப்படியே காமெடியாக ஒரு ஜாலியாக ஃபேமிலி ஒன்றை மாதிரி பார்க்கலாம், அவ்வளோதான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜி, அவ்வளோ பெருசுலாம் இல்லை, சும்மா ஜாலியாக உட்காந்து புரியல, சாட்டிஸ்ஃபைடு அவ்வளோதான், புரியல சார். அதே தான், அவர் டைலாகே இல்லை, சைலண்டாக தான் வச்சுருக்காரு, மற்ற படத்தில் பேசிகிட்டே இருப்பார், அவர் சுற்றி இருக்கவங்க தான் பேசுகிறாங்க. அந்த உங்களுக்கு காமெடி ஒரு நோக்கம் அதான், ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது. டார்க் காமெடி லவர்ஸ்க்கு வந்து பிடிக்கும் படம் கன்ஃபார்மாக. ஆ, ஃபஸ்ட் ஹாஃப்லோ, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல, கிளைமேக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவள், மற்றபடி வேறு தான் ஜென்ரல் தானே சிவகார்த்திகேயனுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா யோகி பாபு, அர்ச்சனா, விஜய் டிவி காமெடி ஸ்டார்ஸை வச்சு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஹியூமர் சென்ஸ் வேறு லெவல், யோகி பாபு சென்ஸ் சூப்பராக இருந்தது. ஆனால் பாட்டு தான் வந்து லாஸ்ட்டில் தூக்கி வச்சுட்டாங்க, செல்லம்மா சாங்கு. ஸோ மிடில் வச்சுருந்தா அவனை கொஞ்சம் ரொமான்டிக்காக பார்க்குற மாதிரி இருக்கும். எஸ்கேயோட நியூ டைப் ஆஃப் மூவியாக மாதிரி இருக்குது. ஹீரோயின் சாமி டார்க் ஹியூமர், சிம்பிள் டார்க் ஹியூமர் அவ்வளோதான். அதுக்கும் சிவகார்த்திகேயன் ரொம்ப சட்டலாக நடிச்சிருக்காரு, பட் பாட்டு மூடுக்காக செட் ஆகுது, நல்ல அந்த டோனுக்கு செட் ஆகுது அந்த கேரக்டர், அந்த கேரக்டரைசேஷன். ஹீரோயின் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்காங்க. லவ் படத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி லவ்லாம் அவ்வளோவா கிடையாது, படத்துக்கு தேவையான லவ் அவ்வளோதான் இருக்குது, பட் லிமிட்டட் லவ் ரொம்ப லிமிட்டாக இருக்குது சார். 10% ஆஃப் லவ் தான், பட் 90% கதைக்காக தான் எடுத்துருக்காரு. நல்லா இருக்குது, ஸ்டார்டிங் வந்து ஸ்லோவாக தான் போகும், அதுக்கப்புறம் ஃபுல் காமெடி, சும்மா அப்படி ஸ்லோவாக தான் மூவ்மெண்ட், அப்படியே ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து, அதுக்கப்புறம் காமெடி. டேனியல் அண்ட் யோகி பாபு அவங்க ரெடிப்பு கலக்கிட்டாங்க, அவ்வளோ ஹீரோயின். ஆமாம், எல்லாமே ஓகே தான், அதுக்கு நல்லா பார்க்கலாம் படம். ஆமாம், ஆ நல்லா இருந்தது, நல்ல காமெடியா, சூப்பராக இருக்குண்ணா, செம காமெடி படம், ஃபுல்லாகவே காமெடி தான், பக்கா என்டர்டெய்னராக இருக்குது படம், கண்டிப்பாக பார்க்கலாம் தேட்டரில். சிவகார்த்திகேயனை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே காமிச்சிருக்காங்க, நம்ம இதுவரையும் பார்த்த மாதிரி கவுண்டர்ஸ்லாம் அவர் எதுவுமே படத்தில் போடல, மற்றவங்க தான் கவுண்டர்ஸ். இந்த படம் ஃபுல்லாகவே மற்றவங்க பேசுகிற மாதிரி தான் இருக்கும், அவர் ரொம்ப சீரியஸாகவே நடிச்சிருப்பார் படத்தில். ஆனால் படம் வந்து ஒரு காமெடி படம் தான், ஆனால் படம் சூப்பராக டைலாகே கிடையாது, சீரியஸ் த்ரில்லர் மாதிரிலாம் இல்லை, ஃபுல்லாகவே எல்லாமே காமெடி தான். சிவகார்த்திகேயன் எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமே ஈக்குவலான ரோல் ப்ளே கொடுத்துருக்காங்க, எல்லாருக்குமே டைலாக் டெலிவரி. சிவகார்த்திகேயன் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே ஈக்குவலான ரோல் ப்ளே கொடுத்துருக்காங்க. எல்லார் கேரக்டர் அதான் பிரதர், படம் ஃபுல்லாகவே காமெடி, எல்லாருக்குமே டைலாக்ஸ், எல்லா உள்ளே வர எல்லா கேரக்டர்ஸுமே டைலாக் டெலிவரி, வில்லன் வர அடியாளர்கள் கூட காமெடி டைலாக்ஸு, படம் ஃபுல்லாகவே காமெடியாக இருக்கும், சூப்பராக இருக்குது. மாஸ் என்டர்டெய்னர் இந்த மூவிலேருந்து, சூப்பராக இருந்தது ப்ரோ. யோகி பாபு காமெடியும் என்ன ஒருத்தர் அவர் பேர் தெரியல, அவரும் சூப்பராக இருந்தது. ஆ, நல்லாயிருக்கு ப்ரோ படம், ஆ பிடிச்சிருச்சு. இல்லை வந்து தேட்டர்லேயே பாருங்க, அவ்வளோதான், நல்லாயிருக்கு படம், அருமையாக இருக்கு ப்ரோ, நல்லா காமெடியாக இருக்கும் ப்ரோ, ஃபேமிலியோடு பார்க்கலாம். யோகி பாபு நல்லா இருந்துச்சுருந்தாரு, இன்னொருத்தர் கூட இருந்தார், ஃபுல்லாக ஃபன்னாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, ரியலி சாட்டிஸ்ஃபை. படம் வந்து என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட் கமர்ஷியல் மூவியாக இருக்குது. ஸ்டோரி வந்து என்ன சொல்கிறது, ஒரு டார்க் காமெடியில் தான் ட்ராவல் ஆகுது, பட் கோலமா கோக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டோனில் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பீஸ்ட் வந்து ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கும், டெஃபினட்டாக தெரியுது இதுலேருந்து. டார்க் ஹியூமர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம், அதனால் டிசப்பாயிண்டட் தான், அந்தளவுக்கு இல்லை. காமெடி இருக்குது, அவள் தான் அந்த குள்ளமாக ஒருத்தர் வெள்ளையாக இருப்பார்ல காமெடி, அவர் இல்லைனா படமே இல்லை, அவர் தான். ஆக்டிங்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியா ஸ்டார்டிங்லேருந்து ஸ்லோவாக மூவ் ஆகுது, இன்டர்வெல்க்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் நல்லா காமெடி இருக்குது, அப்புறம் கோவாவில் மூவ் ஆகுது, பொறுமையாக மூவ் ஆகுது, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணியிருக்காரு, செகண்ட் ஹாஃபும் ஸ்லோவாக தான் போகுது. வினய் ஆக்டிங் நல்லாயிருக்கு, அவர்னா ஒரு 20 மினிட்ஸ் வருவார் படத்தில், அவ்வளோதான், அந்தளவுக்கு பெரிய கேரக்டராக இல்லை. ஆமாம், ஸ்லோ தான், பரவாயில்ல, பார்க்கலாம் ஒரு வாட்டி, அவ்வளோதான். அவங்க கேரக்டர்லாம் அவங்க வச்சு தான் படமே ஸ்டார்ட் ஆகுது, அவ்வளோதான், மற்றபடி சாட்டிஸ்ஃபைடு இல்லைச்சு. ஆமாம், ஃபுல் சைலண்ட்டு தான், அந்த ஒரு சீனு மட்டும் வச்சு போட்டாங்க எல்லா இடத்துலையும், அந்த வெட்டுற சீனு, அது எக்ஸ்பெக்ட் பண்ணனால தான் எல்லாமே, அந்த ஒரு சீன், ஒரு மட்டும் சீன் மட்டும் தான் எல்லா லாஸ்ட்டில் வருது, மற்றபடி எதுவும் இல்லைச்சி. ஆ, சூப்பர், நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஓகேவா தான் இருந்துச்சு. இல்லை, அது லைட்டாக ஸ்லோவாக தான் இருக்கு, ஆனால் யோகி பாபு காமெடிலாம் பார்த்தா ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சா தெரியல. அப்புறம் இவர் அனிருத் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் அது சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. செம ப்ரோ படம், 2.5 hours அல்டிமேட் படம் பார்க்கலாம், ஒர்த்து, 180 ஒர்த்து, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்த்து படம், காமெடியாக இருக்குண்ணா படம், ஃபுல்லாக காமெடி தான்.
நம்மளோட பார்க்கணும்னா ஜாலியாக பார்த்துட்டு போகலாம் அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்று ஒரு வாட்டி பார்க்கலாம். அது காமெடியாக இருந்தது, கொஞ்சம் காமெடியாக இருந்தது அவ்வளோ. எல்லா படத்தோட இந்த பரவாயில்ல, ஒரு வாட்டி பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் டிஃப்ரெண்டான படம். வினய் துப்பறிவாளன் லெவலுக்குலாம் பண்ணலை, லைட்டாக தான் விறுவிறுப்பாலாம் இல்லை, அதான் சிரிசாக இருந்ததுலேயும் காமெடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் போகுது படம்.